beauty long. Ma'am, excuse me. Madison, ma'am. Busy, but you're totally free. What? Consultation. Ma'am, YouTube videos எல்லாம் பார்க்க மாட்டீங்களா? பார்க்கனே. ஆமா, நாங்க YouTubeல वीडियोस தான் போடுறோம். Actually, well, நான் பேக் சைட் வர்க்கர்ஸ் னால உங்களுக்கு தெரியாது. பட் நாங்க கொஞ்சம் ஃபேமஸ் தான். ஹேடி. பாத்துங்க மக்களே, நாம யாரோ அவன கலாய்க்கறானா, அவனே அவன கலாய்ச்சிக்கும். சோ, என்ஜாய் பண்றியாடா? யா. ஹேவிங் ஃபன். குத்தால அருவியிலே குளித்தது போல் இருக்குதே. எனக்கு இந்த ஆக்சுவல் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆக்டர் ஞாபகம் வராங்க. யார் அது? அது வந்து தளபதி படத்துல சார் போர்க்களத்தில் நின்றால் கூட அப்போ ஒரு ஆக்சுவல் இருப்பா தெரியுமா, குதிரை ஓட்டுறது. நாங்க மூணு பேர் தான் வந்தோம், அவரு தான் என்ன அடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல செந்தில் சார் சொல்லுவாங்க. எக்கச்சக்க விஷயங்கள் உள்ள இருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்ததுக்கான காரணம், இந்த இடத்தோட ஓனருக்கு நீங்க பிறந்த நாள், அதனால இந்த ஸ்பெஷல் மொமெண்ட்டா இன்னும் ஸ்பெஷல் ஆகிறது வந்திருக்கோம். அப்படி எங்க வந்திருக்கோம், ஏன் இங்க ஸ்பெஷல் அப்படிங்கறத உள்ள வந்து சொல்றோம். அதுக்கு முன்னாடி சானிடைஸ் பண்ணிட்டு போனோம். எனக்கு ஒரு இடம் வந்து நீ வந்து சொல்லு, நான் வந்து அங்க போய் ரெடி ஆயிருக்கேன்னு சொன்னேன். அவங்க ரெஃபர் பண்ண இடம் தான் க்ரூம் பியூட்டி லாங். நாங்க வந்தோம், இங்க ரிசப்ஷன் பார்க்கும் போதே பயங்கரமா இருந்துச்சு. என்னடா அது, வேற லெவல்ல பண்றாங்க. சரி ஓகே, என்ன நடக்குது, பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு கேட்டா, சும்மாவே இங்க கலர்ஃபுல்லா இருக்கும், பட் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டும் இருக்கு. எங்களுடைய ஓனருக்கு இன்னைக்கு போதே, ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாம வந்து எங்க போனாலும் அங்க வந்து புதுசா ஸ்பெஷலா ஏதாச்சும் ஆட் பண்ணணும் நடப்போம். வந்திருக்கிற இடத்துல ஆல்ரெடி ஸ்பெஷலா இருக்கும் போது ஏன் இதை பதிவு பண்ணி உங்ககிட்ட காட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த வீடியோ நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்க இங்க ஸ்டைலிங் பண்ணிக்க வந்திருக்கோம். நாங்க இங்க ஸ்டைல் ஆகும் போது என்னெல்லாம் ஃபன் பண்றோம் நீங்க பார்க்க போறீங்க. அன்னைக்கு நடக்க போற அழகான மொமெண்ட்ஸையும் வந்து நீங்க பார்க்க போறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆமா, இந்த வீடியோக்கு நம்ம என்ன கேட்டு இருக்கலாம்? அருந்தரவிந்த் அட்ராசிட்டிஸ், அருந்தரவிந்த் அலப்பறைகள், அருந்தரவிந்த் அழகின் ரகசியம். நல்லா இருக்கு இது. அப்போ அருண் அரவிந்தின் அழகின் ரகசியம், இதுதான் இந்த வீடியோ டைட்டில். வாங்க வீடியோக்குள்ள. மேம்,
பிஸி பட் யூ ஆர் டோட்டலி ஃப்ரீ கன்சல்டேஷன் ஓ ஏய் மேம் எல்லாம் கூப்பிட கூடாதுடா நான் சர்வீஸ் எடுக்க வந்திருக்கோம் என்ன நாம தான் போய் மேம் பார்க்கல வா எம்டி ரூம் போய் பாப்போம் யூ கம் டு தி ஆபீஸ் ஆ வாங்க மக்களே போய் பார்க்கலாம் எதுக்குடா போறோம் நான் ஆஃபர் இருந்து கேட்க போறமா ஃப்ரீயாவே கேட்க போறோம் ஃப்ரீயாவே கேட்க யூடியூபர் சென்ட் யா யா சர்வீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம் அண்ட் எங்களை நீங்கள் கண்டிப்பாக நிறைய சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க ஸோ எவ்வளோ எக்ஸைட்டாக இருக்கா எங்களை பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எங்கே வரீங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா இஃப் யூ டோன்ட் மைண்ட் மேம் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்க மாட்டீங்களா நாங்களும் யூடியூப்ல வீடியோஸ் ஆக்சுவலி வெல் நாங்கள் பேக் சைட் ஒர்க்கர்ஸ்னால உங்களுக்கு தெரியாது பட் நாங்களும் கொஞ்சம் ஃபேமஸ் தான் ஆக்சுவலி நாங்கள் வந்து அதிகமாவே கிடைக்கும் இல்லையா அதுக்குதான் நினைப்பாங்க ஃபேஷியல்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஷியல் 50% அளவுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு எந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருந்தாலுமே அண்ட் ஃபேஷியல் எடுத்தீங்கன்னா டீடெயில் காம்ப்ளிமெண்ட் கம்ப்ளீட்லி காம்ப்ளிமெண்ட் அண்ட் ஒரு மெடிக்யூர் சர்வீஸ் எடுத்தீங்கன்னா பெடிக்யூர் காம்ப்ளிமெண்ட்ரி ஸோ ஒரு 500 rupees சர்வீஸ் எடுத்தீங்கன்னா 500 rupees நாங்கள் காம்ப்ளிமெண்ட்ரியா கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப எல்லாருமே யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வித் ப்ரீமியம் ஆம்பியன்ஸோட இது ட்ரை பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அதுதான் என்னோட ட்ரீமா இருந்தது ஸோ அதை இங்க நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன் ஆக்சுவலி இதை எங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க நீ இங்க போ உனக்கு சீப்பாவும் இருக்கும் பெஸ்டாவும் இருக்கும்னு சொல்லிட்டு நான் இவ்வளவு கம்மியா அவங்க சொன்னப்ப நம்பல அண்ட் உள்ள வரும்போது சுத்தமா நம்பல சரி உங்களையும் பாக்கலாம் அப்படி வந்தோம் அதை நீங்க சொல்லும் போதுதான் வந்து எங்களுக்கு உண்மையிலே ஷாக்கிங்கா இருக்கு அண்ட் இன்னொரு பெரிய கேள்வி ஒண்ணு இருக்கு ஸோ நார்மலாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று பியூட்டி அண்ட் ஹேர் சலூன் ஸ்பா இருக்கும் அப்புறம் வந்து பொட்டிக் தனியாக இருக்கும் டீச்சிங் அகாடமி தனியாக இருக்கும் அப்புறம் வந்து ஸ்கின் அண்ட் ஆஸ்தெட்டிக் ட்ரீட்மெண்ட் அது ஒரு தனியாக இருக்கும் அண்ட் இது நாலத்தையும் நீங்கள் வந்து கட்டி ஆளுறீங்க இது எதனால இந்த ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு ஏன் வந்துச்சு ஓகே நல்ல க்வெஸ்சன் இதை நான் எல்லாருக்குமே சொல்லணும்னு நினச்ச ஒரு பதில் தான் இது என்னோட 20 years ட்ரீம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்கும்னு நான் நினச்சேன்னா ஒரு பியூட்டி டெஸ்டினேஷனாக இருக்கும் நான் ஆரம்பிக்கிற ஒரு பிளேஸ் வந்து ஒன் ஸ்டாப் பியூட்டி டெஸ்டினேஷனாக இருக்கும் அது மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து ஸ்கின்ல ப்ராப்ளம் வருவாங்க ஹேர்ல ப்ராப்ளம் வருவாங்க இதுக்கெல்லாம் நம்ம சலூன் ரீதியாக நம்ம வந்து ட்ரீட் பண்ண சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியாது அது எல்லாமே டெம்பரரி சொல்யூஷன்ஸாக இருக்கும் சில பேருக்கு வந்து அதையும் தாண்டி ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் தேவைப்படும் ஸோ இங்கே நான் எஸ்தெட்டிக் சென்டர் வச்சிருக்கேன் அதனால என்னால் டீப்பாக ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும் ஹேர் ஃபால் இல்லை ஹேர்ல வேற நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு இது எல்லாத்துக்குமே நம்ம சொல்யூஷன் கொடுக்கணும் இன்ஃபேக்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான் கூட நம்ம பண்ணிட்டுருக்கோம் ஸோ நீங்க சொல்றதை பார்த்தா கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்தா போதும் அவங்க ரெடி ஆகுறதுல இருந்து காஸ்மெட்டிக் முதற்கொண்டு காஸ்டியூம் முதற்கொண்டு நீங்களே ரெடி பண்ணி கொடுத்துருங்க நினைக்கிறேன்
நினைச்சதுக்காக இந்த டிசைன் பண்ணிருக்கேன். சோ அவங்க வந்தா மட்டும் போதும், மத்த எல்லாம் நாங்க பண்ணுவோம். எப்படி வந்தா மட்டும் போதும்னு கேக்குறீங்களா? அவங்களுக்கு ஒரு காஸ்டியூம் டிசைன் பண்ணணும். முதல்ல எடுத்தோம்னா ஆரிவோ ப்ளவுஸ் என்ன, ப்ரூம் என்ன ட்ரெஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து மேட்சிங் மேட்சிங்கா போடணும்னு நினைக்கிறாங்க. சோ இது எல்லாமே அவங்க வந்தாங்கன்னா நாங்க பிளான் பண்ணிப்போம், கம்ப்ளீட்டா பிளான் பண்ணி டிசைன் பண்ணி அவங்களுக்கு பிரைட்கான ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவோம். அண்ட் ப்ரூம்கான ட்ரெஸ்ஸும் மேட்ச் பண்ணி நாங்களே இங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். சோ எனக்கு இந்த பொட்டிக்ல மட்டும் ஒர்க் பண்றதுக்கு ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஐ ஹேவ் ஃபியூ பீப்பிள் ஹியர் அண்ட் அவுட் ஆல்சோ ஐ ஹேவ் பிளேஸ் எ யூனிட். சூப்பர். ஸ்பெஷல் குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டெலிவரின்னு வந்து கேட்டாங்கன்னா வெளியில சிட்டிஸ்ல எல்லாம் போனீங்கன்னா ப்ரூம்கோ பிரைட்கோ ஒரு காஸ்டியூம் டிசைன் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 1 month ஆகுறாங்க. நாமளும் வந்து மேம் நிறைய சொல்லிட்டாங்க, அந்த சர்வீஸ்ல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நாம அனுபவிச்சு பார்த்து உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப அருண் வந்து சர்வீஸ் எடுத்துட்டு இருக்காரு. சோ அவர் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கே தெரியாது. சோ அழகா ஆக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை ஆக்க போறாங்க. அண்ட் அவனுக்கு பண்ண மாதிரியே அடுத்து எனக்கு பண்ண போறாங்க. என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத அவங்க கூட சேர்ந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போறேன். இப்ப என்னமோ நடந்துருக்கு, அது மட்டும் என்னன்னு கேட்போம். சொல்லுங்க அரவிந்த், என்ன டவுட் உங்களுக்கு? இல்ல சார் கிட்ட என்ன ஸ்டைல் வேணும்னு நீங்க சொல்லிருக்கீங்க? எனக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் கட் பண்ண சொல்லிருக்கேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி? ஆமா, கட் பண்ணதுக்கு அப்புறம் அது எனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிருக்கேன். சோ வந்து சாருக்கு பிடிச்சதான் அவங்க பண்ண போறாங்க. கண்டிப்பா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்கிற கான்பிடன்ட் எங்களுக்கு இருக்கு. முடியும் போது உங்களுக்கும் தெரியும், அந்த உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்துக்கிறது சூப்பரா இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா இங்க இருக்கிற ஆஃபர்ஸ் நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். சோ நீங்க வீடியோல மட்டும் பார்க்காம இங்க வந்து இந்த சர்வீஸை எடுத்துக்கிட்டு எப்படி இருக்குங்கிறதையும் நீங்க சொல்லுங்க. சேலையூர்ல பாரதி டிஸ்ட்ரிக்ட் ஆப்போசிட்ல க்ரூம் பொட்டிக் அண்ட் பியூட்டி லான்ச் இருக்கு. நீங்க வாங்க, உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்களும் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு கீழே கருத்துக்கலாம் பதிவு பண்ணுங்க. அதனோட ஹேர் ஸ்டைல பாருங்க, கிட்ட போய் காட்டுங்க. எனக்கு கட் பண்றவங்க எப்படி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்காங்களோ அதே மாதிரிதான் என் ஹேர் ஸ்டைல் இப்ப இருக்கு. பட் இது என்னோட ஹேர் ஸ்டைல் கிடையாது, முழுசா கட் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க. மக்களே என்ன பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல, ஈவன் எனக்கே தெரியல. ஏன்னா அது முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா பேச போறோம். ஏன்னா அவங்களுடைய வேலை பயங்கரமா பேசும் அப்படின்னு சொல்லிட்டு மேம் வந்து இங்க ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. அரவிந்த், எனக்கு இந்த ஆக்சுவல் பார்க்கும் போது எனக்கு ஒரு ஆக்டர் ஞாபகம் வராங்க. யார் அது? அது வந்து தளபதி படத்துல போர்க்களத்தில் நின்றால் கூட அப்போ ஒரு ஆக்சுவல் இருப்பா தெரியுமா, குதிரை ஓட்டு இருக்கு. இல்ல நான் கேமரால ஜூம் பண்ணி உன பாத்துட்டு இருக்கிறேன். ஏய் அது கூட பரவாயில்லடா, எனக்கு இன்னொருத்தர் ஞாபகத்துக்குறாரு. ஏன் தெரியுமா? நாங்க மூணு பேர் தான் வந்தோம், அவரு தான் என்ன அடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல செந்தில் சார் சொல்லுவார்ல, நீ அப்படியே வடிவேல் சார் இருப்பாங்க. சங்கி மங்கி அடங்கோ மக்களே,
இந்த மூணு ஆசிட் நாங்க சொன்னதுல இப்போதைக்கு அருண் யார் மாதிரி இருக்காங்கறத நீங்க வந்து கீழ வந்து கருத்துக்கலாம். இன்னேரம் பதிவு பண்ணிருக்கணும். இத பாக்கும் இருக்குன்னு பிதாமகன் படத்துல விக்ரம் சரோட இருவா தெரியுமா? பாத்துக்கோ மக்களே, நாம யாரும் அவனை கலாய்க்க வேணாம், அவனே அவனை கலாய்ச்சிக்கோ. என்ஜாய் பண்றியாடா? ஹேவிங் ஃபன். குத்தால அருவியிலே குளித்தது போல் இருக்குதே. மக்களே அவசர அவசரமா வந்தோம், பர்ச தொடர்ந்து பே பண்ணலாம்னு பார்த்தேன், பட் உள்ள ஒண்ணுமே இல்ல. இப்ப இவன் சட்டையை பிடிச்சு கேட்க முடியாது, ஏன்னா சட்டை இதுக்குள்ள இருக்குது. அரவிந்த் அருண வாழ விடாம தடுக்கிறாரு, அரவிந்த் வந்து அருண பேச விடாம தடுக்கிறாருன்னு சொல்லிட்டு உன் பர்சல காசு இல்லாததுனாலதான் காஸ்ட் எஃபெக்டிவான இந்த எத்தனை கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். இந்நேரம் உன் பர்சல காசு இருக்கு, ஜாஸ்தி எங்க வாங்குறாங்களோ அங்க என்ன அழைச்சிட்டு போயிருப்பேன். சோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு இதுவும் ஒரு காரணம், அது நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏ தேங்க்ஸ் டா, ஒரு 10 ரூபா மட்டும் கொடு தரேன். சோ மக்களே எல்லாருமே வந்து பிஃபோர் ஆஃப்டர் எப்படி பாப்பாங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து முடி வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் முடி வெட்டிட்டு போட்டோ எடுத்து பக்கத்துல பக்கத்துல வச்சு இது மூன் இது பின் அப்படிப்பாங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் அது மேட்டரே கிடையாது, ஏன்னா இது வந்து பிஃபோர் இது வந்து ஆஃப்டர். சோ வந்து இதுக்கும் அதுக்குமான டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்படி வந்தனா அவ்வளவு தூரத்துக்கு ஸ்டைல் ஆகி வந்து அவன் நிக்கிறான், எனக்கும் அதே மாதிரிதான் இப்ப பண்ண போறாங்க. சோ இப்ப நீங்க அவளை பாத்துறீங்க, இப்ப என்ன பாக்க போறீங்க, அடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கோம் பாக்க போறோம். அப்படியே மூடிட்டு கடையை சாப்பிட்டோம். It's not for me to say you எனக்கே பாண்டும் போதுதான் என்ன கேக்குறாங்க பாருங்க மக்களே, வேற லெவல்ல இருக்குது, சூப்பரா இருக்குது. ஸோ ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் அந்த என்ன உங்களுக்கு வந்து தெரியுது, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து கருத்துக்கெல்லாம் சொல்லுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஹோல் டீமுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததை விட 200% வந்து எங்களை நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கீங்க. அதனால இங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் அண்ட் எஸ்பெஷலி வந்து எம்டி மேம், அவங்களுக்கு வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். என்ன பட்ஜெட் இருக்கும் அப்படிங்கறத வந்து நீங்க கெஸ் பண்ணி இப்ப நான் சொல்லும் போது வந்து கமெண்ட்ஸ்ல நீங்க போட்டிருக்கணும். ஒரு 10 செகண்ட் அப்புறம் தான் நான் என்ன பட்ஜெட் சொல்ல போறேன். இன்னும் போட்டுருக்கீங்களா? போடுங்க, நான் சும்மா ஒன்று சொல்லு, போடுங்க. போட்டுட்டு இருப்பீங்க. 5, 4, 3, 2, 1. ஒரு 300 எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்களா? 250, 200. ஏன்னா இதெல்லாம் சொல்லும் போது கண்டிப்பா எதுவும் கம்மியா சொல்ல போறான்னு கெஸ் பண்ணிருப்பீங்க. பட் எக்ஸாக்டா இதுக்கான பட்ஜெட் பாத்தீங்கன்னா 99 rupees தான் அப்படின்னு பாக்காதீங்க. உண்மையாதான், இது அருண் அருணுக்காக கிடையாது, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தோட ஓனர் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் இங்க இருக்கு, நாங்க உள்ள வந்ததை விட டபுள் மடங்கு சந்தோஷமா வெளில போறோம்.
நீங்களும் வாங்க, கண்டிப்பா ஹாப்பினஸோட வெளில போவீங்க. சோ நீங்க வர வேண்டிய இடம் க்ரூம் பொட்டிக் அண்ட் பியூட்டி லாட்ஜ், சேலையூர்ல பாரத் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்ல இருக்கு. சோ கண்டிப்பா வாங்க. அருண் அண்ட் அரவிந்தின் அழகின் ரகசியம் அப்படின்னு சொல்லும் போது நான் வெளி தோற்றத்தை மட்டும் சொல்லல, எந்த இடத்துக்கு வந்தாலும் நம்மளுடைய சந்தோஷத்தை ஸ்மைல் மூலமா ஹாப்பியா வச்சுக்கிட்டா கண்டிப்பா நம்ம அழகா இருப்போம். அந்த அழகுக்கு அழகு சேர்த்த போல் டீமுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு அப்படியே போயிட மாட்டோம். சோ என் டீம் மேம் நாங்க கூப்பிடுறோம், அவங்களுக்கும் வந்து ஒரு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்கோம். சோ மேம், உங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நாங்க வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நாங்க வந்து உங்களுக்கு சந்தோஷம். ரொம்ப 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 சந்தோஷம், ஏன்னா ரெண்டு பேரையும் வந்து ஒரே மாதிரி கட் பண்ணி க்ரூம் பண்ணிருக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ அரவிந்த் அண்ட் அருண் ஃபார் கமிங் ஹியர் ஒன்ஸ் அகைன். நீ பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள், லைஃப்ல எல்லாமே உங்களுக்கு டம்பிளா கிடைக்கிறதுக்கும் உங்க சந்தோஷங்கள் இரட்டி பார்க்கறதுக்கும் அருண் மற்றும் அரவிந்த் மனமார்ந்த தேங்க்யூ சோ மச். மீண்டும் ஒரு முறை இன்னும் கொஞ்சம் முடிமலை சொன்ன அடுத்த சர்வீஸ்க்கு உங்களை வந்து இங்க வரதே இல்ல. உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது அருண், அரவிந்த், ஜெயப்ரியா மேம் மற்றும் குரூம் டீம். பை.